தோற்று போனால் வெற்றி கிடைக்கும், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி தோத்தா வெற்றி கிடைக்கும்? அம்மாவிடம் தோற்றுப்போ அன்பு அதிகரிக்கும். ஆமால, அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும். ஆமாப்பா, இதுதான்ப்பா பைபிளையும் சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று. துணையிடம் தோற்றுப்போங்கள், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். கரெக்டாம், பைபிளையும் அதே சொல்லியிருக்குது, மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று. உங்களுக்கு மட்டும்தான் வசனம் இருக்கா? என்ன எங்களுக்கும் தான் வசனம் இருக்கு. என்ன இருக்கு? புருஷர்களே மனைவிகளிடம் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். கரெக்டா சொல்றீங்களே. பிள்ளையிடம் தோற்றுப்போங்கள், பாசம் பன்மடங்காகும். அதுக்கும் வசனம் இருக்குது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எல்லாத்துக்கும் பைபிள் ஆன்சர் இருக்குப்பா. ஆமாப்பா. வணக்கங்க. தோற்று போவது என்பது ஒரு நெகட்டிவான சைனா இருந்தாலும், குடும்ப உறவுகளில் ஒரு தனி மனிதனுடைய தோல்வி, அதாவது விட்டு கொடுக்கிறது, அந்த குடும்பத்துக்கே வெற்றி.